ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் கொத்திரிக்காய் குஸ்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் 8 வரமிளகாய், 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது லேசாக வறுபட்டதுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் கடைசியில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகம் வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்கக்கிட்ட எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை வச்சு இந்த கொத்து செய்யலாம். ஆனால் இந்த கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கத்திரிக்காயை கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கத்திரிக்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூடயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே சட்டியில் வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் வந்து நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துடுச்சு. நல்லா எனக்கு வாணலாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே அடுப்புலேயே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நல்லா தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குற குறன்னு இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஸ்து. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த புளியோடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பொடி சேர்த்துட்டு கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயத்தில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம குஸ்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக டேஸ்டான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த கத்திரிக்காய் கொஸ்து. நான் இன்றைக்கி இட்லியோடு சர்வ் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கத்திரிக்காய் கொஸ்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.